ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் வந்து செல்வி லக்ஷ்மண் வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு போகிறோம். சரி சீஸ், இப்போ நம்மளாம் எங்கே போகிறோம்? ஆண்டி வீட்டுக்கு போகிறோம். இங்கே பாருடா. ஸோ நாங்கள் மூணு பேரை வந்து இன்னைக்கு செல்வி லக்ஷ்மண் வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டு எங்கள் கேப் ஆன் த வே வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். சி வால்பா பாய் மடி. ஸோ நாங்கள் மூணு பேரை இப்போ கிளம்பிட்டோம். செல்லக்குட்டிஸ் ரெண்டு பேரும் எவ்வளோ சமத்தாக இருக்காங்க பாருங்கள். சமத்தாக ஹாய் சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஹாய் சொல்கிறேங்க எங்கள் செல்லக்குட்டீஸ். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம்ல ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பாவம் எங்கள் சின்ன வந்து காலையிலேயே ஆன்லைன் கிளாஸ்லாம் முடிச்சுட்டான். இங்கே போகணுன்றதுக்காக ஆன்லைன் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அவன் ரெடி ஆகிட்டான். அண்டு நான் எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் கோனி சார் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அவர் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்தவுடனே வந்து நாங்கள் கேப் கிடைக்கல. ஸோ ஆட்டோ புக் பண்ணிட்டேன் நான். ஏன்னா இதுக்கு மேலேயே ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஆட்டோ புக் பண்ணி வந்துட்டேன். ஸோ வந்துட்டோம், இப்போ பாருங்கள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வாசலில் பார்த்தீங்கன்னா செல்வி செம்ம சூப்பராக கோலம் போட்டிருக்கோம். வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டு அழகாக கோலம்லாம் போட்டு கோலத்துக்கு நடுவில் உருளி வச்சு அதில் அழகழகான ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக ஒரு வெல்கம். அதுலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்ட்லாம் வேறு போட்டு அதுலேயும் ரெண்டு ரோஸ் வச்சு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்டு அப்படின்னு சொல்லலாம். ஐம் ஹானர்டு செல்வி, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். இவ்வளோ அழகாக என்னை யாருமே வெல்கம் பண்ணதில்லை இது வரைக்குமே, சூப்பராக இருந்துச்சு. அண்டு நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பயங்கரமாக சாப்பிட்டு கதை பேசி ஸோ எனக்கு வீடியோ எடுக்கவே முடியல எனக்கு. ஸோ அதனால் ஃபைனலாக வந்து வரும்போது அதுவும் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்தது. அப்போ தான் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம், கொஞ்சம் ரெண்டு மூணு கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். அண்டு ஜெகதா வீட்டுக்கும் வந்து போக வேண்டியதாக இருந்தது. லஞ்சு செல்வி வீட்டில் முடிச்சு ஈவினிங் வந்து ஜெகதா வீட்டுக்கு போகிறதா இருந்தது, பட் அதுவுமே முடியல. ஜெகதாவை இங்கே வர வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ செம்ம ஹாப்பி எனக்கு, ஏன்னா ஜெகதாவையே வந்து பார்க்க முடியாமல் போயிடுமோ, அவங்க வீட்டுக்கு போகலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லக்கிலி வந்து ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னோடனே ஜெகதா வந்துட்டா. ஏன்னா அவங்க வீடும் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, வீட்டுக்கு வர சொல்லி ரொம்ப கூப்பிட்டா, ஆனால் என்னால் தான் போக முடியல. பட் ஸ்டில் எல்லோரையுமே பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஃபுல்லி லோடட். ஸோ மட்டன் பிரியாணி சான்ஸே இல்லை, செம்ம சூப்பராக இருந்தது. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அண்டு என்ன சொல்கிறது, வெல்கம் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸு, டெசர்ட்ஸு, காஃபி எல்லாமே வந்து அமேசிங்காக இருந்தது. அண்டு ஈவினிங் வந்து காஃபி வித் ஸ்நாக்ஸு, எங்களால் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட முடியல அந்தளவுக்கு வந்து ஃபுல்லி லோடடு. செம்ம சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒன்ஸ் இன் எ வைல் இந்த மாதிரி அவுட்டிங் போகிறது செம்ம சூப்பராக இருக்குது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மீட் பண்ணுறது எல்லாமே வந்து செம்ம அண்ட் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து எங்கள் குட்டீஸ்க்கு மக்ரோனி, இது வந்து மில்லட் மக்ரோனி. ஸோ மில்லட் மக்ரோனி வாங்கிட்டு கொஞ்சமாக அதில் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், பீன்ஸ் அண்ட் கேப்சிகம் போட்டு சூப்பராக செஞ்சாச்சு. ஸோ இதை வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். சி யூ ஆல், பை பை.